கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை தொடங்க PFRDA திட்டமிட்டிருக்காங்க. பென்ஷன் ஃபண்டு ரெகுலரிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பட்ட நிலையில் இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு உத்தரவாதத்துடன் பென்ஷன் வழங்கும் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை வந்து சில மாதங்கள் தொடங்க உள்ளதாக பென்ஷன் ஒழுங்குமுறை ஆணையமான PFRDA தெரிவித்திருக்காங்க. 2003 வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அமுல இருந்துச்சு. இதன் கீழ் பணி ஓய்வு பெற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பென்ஷன் மற்றும் பல்வேறு பலன்களும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. 2004 முதல் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரத்து பண்ணிட்டு இதுக்கு பதிலாக தேசிய பென்ஷன் திட்டம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் வந்து ஓய்வூதியமும் கிடைக்கத்திலையா சலுகையும் இல்லைன்ட்டு அரசு ஊழியர்களாம் புகார்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால் மீண்டும் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசு ஊழியர்கள்லாம் மத்திய அரசு ஊழியர்கள்லாம் பொதுத்துறை வங்கி ஊழியர்கள்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கோரிக்கை ஏற்று ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள ராஜஸ்தான் ஆகட்டும் சத்தீஸ்கர் ஆகிய இரு மாநிலங்களும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதத்துடன் பென்ஷன் வழங்கும் புதிய பென்ஷன் திட்டத்தை தொடங்குவதற்கு PFRDA வந்து திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படலான்ட்டு தகவல் வெளிவந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அமல்படுத்த வேண்டும்ட்டு அரசு ஊழியர்களுடைய நெடுநாள் கோரிக்கையாக இருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உத்தரவுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைக்கு வரும். ஆனால் அது எப்போ வரும்னு தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதற்கிடையே இந்த PFRDA உடைய நியூ பென்ஷன் ஸ்கீம் விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.